ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டாமங்க சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நூடுல்ஸ். கடை ஸ்டைலில் உதிரி உதிரியான நூடுல்ஸ் எப்படி பண்ணும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு குடமிளகா நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொஞ்சம் கொதிக்கி வச்சுருக்குது. இப்போது கேரட்டில் தோலை சீவி பீன்ஸு, குடமிளகா, கேரட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ரெடியாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு மேகி பாக்கெட்டில் சேர்த்து மேகி நல்லா கொதிக்கவும் ஒரு வடிகட்டிக்கு மாற்றி வடிகட்டியாச்சு தண்ணியை. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எண்ணெயில். அப்போ தான் மேகி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம எல்லா காயையும் கட் பண்ணிட்டோம். வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கு. எண்ணெய் நல்லா சூடேறவும் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி ரெடியாகும். பீன்ஸு, கேரட்டு இதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேகிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 செகண்டில் வெந்துடும் பீன்ஸு, கேரட்டு. தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் குடமிளகா சேர்த்தாச்சு. தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, சோம்புத்தூள், மேகியில் இருக்கிற மசாலா அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மசாலாவில் பச்சோடா போகவும் 2 முட்டையை அதில் நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றி இந்த காயோட நல்லா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வேகணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் வேகவும் நம்ம வடிகட்டி வச்சுக்கிற நூடுல்ஸை அதில் அப்படியே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் சேர்த்து கிண்டிருக்கிறதுனால நூடுல்ஸ் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வருது. கடைசியாக 1 ஸ்பூன் பெப்பரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.